வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் கேப்ரியல். ஸோ இப்போ அதிமுக உட்கட்சி தேர்தலுக்கு இடைக்கால தடை கோரி திரு கே சி பழனிசாமி அவர்கள் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து ஒரு மனு தாக்கல் செஞ்சுருந்தார். இப்போ இந்த நிலையில் அதை தடை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இது வந்து ஒரு சிவில் வழக்கு. சிவில் என்பது உரிமையில் சம்பந்தப்பட்ட வழக்கு. கே சி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்தது சிஎஸ் என்று சொல்வோம், சிவில் சூட். பொதுவாக சிவில் சூட்டில் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கிடைக்க வேண்டும் என்றால் பல கோர்ட்டின் பல எதிர்பார்ப்புகளை அது பூர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் இந்த தேர்தல் என்பது அப்படியான விஷயங்களை பூர்த்தி செய்யாது. எனவே இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கிடைக்கவில்லை என்பது அது பின்னடைவு இல்லை. காரணம், வழக்கு போடுவதே தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடத்தப்பட வேண்டும் என்பதை வைத்துத்தான். தேர்தல் நடத்தவே கூடாது என்று வழக்கு போடவில்லை. அப்படி நடத்தவே கூடாது என்று வழக்கு போட்டிருந்தால்தான் இந்த தடை அல்லது தடை மறுப்பு இதெல்லாம் வரும். ஆனால் மனுதாரர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், போதுமான கால அவகாசம் தரவில்லை, வேட்பு மனுக்களை வாங்க சென்றவர்கள் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது, தேர்தலை வந்து அவர்களுக்குள் நடத்தி அவசர அவசரமாக முடிவுகளை தெரிவிக்க வேண்டுகிறார்கள் நினைக்கிறார்கள், 2 நாள் தான் வந்து அவகாசம், 36 மணி நேரம் தான் அவகாசம் தந்திருக்கிறார்கள். இப்படியான பல விஷயங்களைத்தான் அவர் அந்த மனுவிலே சுட்டி காட்டியிருக்கிறார். மனு முழுவதையும் நானும் படித்து பார்த்தேன். அப்படி இருக்கும்போது இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்று பார்ப்பதை விட நீதிபதி என்ன கருத்தையும் நிபந்தனையும் தெரிவித்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். நீதியரசர் குத்தூஸ் அவர்கள் எத்தகைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்றால், தேர்தல் முறைகேடாக நடத்தப்பட்டது என்று நிரூபிக்கப்பட்டால் தேர்தலை நான் ரத்து செய்வேன் என்று அவர் கூறியிருக்கிறார். மிக முக்கியமான திருப்பமாக நான் இதை பார்க்கிறேன். நீதிமன்றம் என்ன எதிர்பார்க்கிறது? தேர்தல் நியாயமாக நடத்தப்பட வேண்டும். நியாயமான தேர்தல் நடத்தப்படுவதற்கு நான் சொன்னது முதலிலே கால அவகாசம். நீதிமன்றம் அதில் தலையிட விரும்பவில்லை. 2வது, அனைவருக்குமான சம வாய்ப்பு. இது வந்து ஒரு இயற்கை நீதி, கண்டிப்பாக நீதிமன்றம் தலையிடும். யார் போய் கேட்டாலும் தேர்தல் வேட்பு மனு நீங்கள் தர வேண்டும். ஆனால் அந்த மனுதாரர் அல்லது வேட்பாளர் கட்சியின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாவிட்டால் மனுவை நிராகரிக்கலாம். அது தேர்தல் நடத்தும் அதிகாரியின் உரிமை. இந்த இடத்துல 2 பேர் தேர்தல் நடத்துகிறார்கள், திரு பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் திரு பொன்னையர். இதுல இந்த 2 தேர்தல் அதிகாரிகள் பயஸ்ட் என்று வந்தாலோ, அதாவது ஒருதலைப்பட்சமாக நடந்து கொண்டார்கள் என்று வந்தாலோ, அல்லது செலக்டிவ் அப்ரோச், வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டும் வேட்பு மனு தருவது என்று வந்தாலோ தேர்தல் முறைகேடு என்றுதான் அர்த்தம். உதாரணமாக வேண்டப்பட்டவர்கள் யாராக இருக்க முடியும்? பொன்னையனுக்கும் நமது பொள்ளாச்சி ஜெயராமனுக்கும் 2 பேர் தான். ஒருவர் ஓ பன்னீர்செல்வம், இன்னொருவர் எடப்பாடி பழனிசாமி. இந்த வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டும் வேட்பு மனுவை தந்துவிட்டு வேறு யார் பெயரிலும் வேட்பு மனு வரவில்லை, எனவே இவர்கள் தான் வந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று அறிவிப்பார்கள். அது தேர்தல் முறைகேடு. ஆக இந்த நிபந்தனைக்கு, அதாவது நீதியரசர் நீதிமன்றத்திலே தெரிவித்த நிபந்தனைக்கு, எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்களும் ஒத்துக்கொண்டுதான் வழக்கை வந்து 3 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தேர்தல் நடத்தலாம், ஆனால் நியாயமாக நடத்த வேண்டும். நாளையே பாருங்கள், அதிமுக அலுவலகத்தின் முன்னால் வரிசை கட்டி நிற்பார்கள் வேட்பு மனு வாங்குவதற்கு. அப்படி என்றால் ஏராளமான வேட்பு மனுக்கள் வரும். அந்த வேட்பு மனுக்களை பரிசீலனை செய்வதற்கு அவர்களே கொடுத்திருக்கிற கால அவகாசம் என்பது 5 மற்றும் 6, அதாவது ஜெயலலிதா நினைவு நாள் என்று வேட்பு மனு பரிசீலனை துவங்குகிறது. 7ஆம் தேதி வந்து வெற்றி பெற்ற வேட்பாளரை அறிவிக்க வேண்டும். அதற்குள் இன்னமும் பல வழக்குகள் இதில் போகும். காரணம், ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. காலையிலே வழக்கு தொடரப்பட்டு மிக அவசரமாக விசாரிக்கப்பட்டு மாலையிலே வந்து வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழக்கை நீதிமன்றம் தனது பதிவின் கீழ் எடுத்துக்கொண்டு அதற்கு எண்ணும் கொடுத்து வழக்கின் மறு விசாரணையை 3 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் நாளை வந்து பலரும் நீதிமன்றத்திற்கு வரலாம், அல்லது இந்த வழக்கிலேயே தங்களையும் இணைத்துக் கொள்ள சொல்லி இம்ப்ளீடிங் என்று சொல்வார்கள், மனுதாரர்களாக அவர்கள் போடலாம். இப்படியான நிலைமையை நோக்கி இது போகும். அப்படி போகும்போது இயல்பாக
நாம் அனைவருமே விரும்புவது என்னவென்றால் எந்த ஒரு கட்சிக்கு தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான். நடத்தப்படக்கூடாது என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். ஆனால் அது நியாயமாக, சுதந்திரமாக, நேர்மையாக, அனைவருக்கும் வெளிப்படையாக தெரிகிற வகையிலே, அனைவருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கிற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில இது வழக்கிற்கு கிடைத்த வெற்றி, திரு கே சி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்றுதான் நான் கருதுகிறேன். அதான் இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இப்போ எலெக்ஷன் வந்து நடத்தலாம், ஆனால் நேர்மையாக நடத்தணும், நியாயமாக நடத்தணும், எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் சாராம்சம், இந்த ஜட்மெண்ட்டோட சாராம்சம் இல்லையா? இன்னைக்கு வந்து விருப்ப மனு தாக்கல் பண்ண போனவங்களை வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தியெலாம் வருது. ஸோ நாளைக்கு இதே இது நடக்குதுன்னு வச்சுப்போமே, அப்போ ஹைகோர்ட் வந்து இன்டர்வியூன் பண்ணுன்னு எடுத்துக்கலாமா ஏதோ ஒரு வகையில்? கண்டிப்பாக. காரணம் இன்றைக்கே வந்து அது வந்து உயர் நீதிமன்றத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது திரு ஓம்படி பிரசாத் ராவ் என்பவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கிற ஒரு மூத்த அண்ணாதிமுக காரர். இன்னும் சொல்லப்போனால் 1972 காலகட்டத்திலே அண்ணாதிமுக பிறப்பதற்கு சற்று முன்பாக திமுக எம்ஜிஆர் இருவருக்கும் இரு தரப்புக்கு இடையே சமாதான ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வழி இருந்தது. இதை பற்றி வந்து ஒரு பெரிய நூலே இருக்கிறது. அதற்காக நான் இதை மீண்டும் ஒரு முறை சொல்ல ஆசைப்படுகிறேன். இது வந்து சரித்திர நாயகனோடு ஒரு சாமானியன் என்று திரு கே மகாலிங்கம் எழுதிய நூல். கே மகாலிங்கம் யார் என்றால் முன்னாள் நடிகர் குண்டு கருப்பையா அவர்களின் மகன். எம்ஜிஆர் அவர்களோடு பல பல ஆண்டு காலம் வந்து நெருங்கிய உதவியாளராகவே பணியாற்றியவர். அவர் எழுதிய நூல் தான் இந்த சரித்திர நாயகனோடு ஒரு சாமானியன். இதிலே அவர் தெளிவாக சொல்கிறார், இதற்கிடையே சில சமரச முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. அண்ணன் ஆரம்பி இந்த முயற்சியை மேற்கொண்டார். கலைஞர் கருணாநிதியை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாது என்று புரட்சி தலைவரிடம் அவருக்கு நெருங்கியவர்கள் ஆலோசனை கூறினார்கள். ஆனால் அப்போது நடந்த சில சம்பவங்கள் அவரது எண்ணத்தை அடியோடு மாற்றும்படி செய்தது. அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற பொதுச் செயலாளராக இருந்த மறைந்த திரு முசிறிபுத்தன் மற்றும் ஓம்பொடி பிரசாத் ஆகியோரும் அவரோடு பல மன்ற தோழர்களும் இரத்த காயங்களோடு சத்யா ஸ்டுடியோவுக்கு வந்தனர். புரட்சி தலைவர் அவர்களை பார்த்து பதறி போய் நடந்த விஷயத்தை கேட்டார். புரட்சி தலைவரை ஆதரித்த ஒரே காரணத்தால் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதை தலைவரிடம் விளக்கினார்கள். இதுதான் வந்து ஓம்படி பிரசாத்தின் வரலாறு. பாவம், அவர் வந்து எம்ஜிஆரோடு இருந்து மக்கள் கழகத்தோடு நெருங்கி பழகி அவர் மனதிலே இடம் பிடித்து அந்த காலத்திலும் அடி வாங்கினார். இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்திலும் அடி வாங்குகிறார். இந்த விஷயமும் நீதிமன்றத்தின் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போதுதான் நீதிபதி நீதியரசர் திரு குத்தூஸ் அவர்கள் முறைப்படி தேர்தல் நடத்தப்படாவிட்டால், தேர்தல் முறைகேடுகள் நடந்ததாக நிரூபிக்கப்பட்டால், தேர்தல் முடிவு எதுவாக இருந்தாலும் ரத்து செய்ய இந்த நீதிமன்றம் தயங்காது. எந்த ஒரு உட்கட்சி தேர்தலிலும் இத்தகைய ஒரு நிபந்தனையை நீதிமன்றம் விதித்ததாக எனக்கு நினைவே இல்லை. நிபந்தனை என்று கூட கூற முடியாது. நீதிமன்றம் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். இது எல்லா தேர்தல்களுக்கும் பொதுவானதுதான். ஆக அப்படியான ஒரு தேர்தல் அதிமுகவிலே நடக்குமே ஆனால் அதை நிச்சயமாக நாம் வரவேற்கத்தான் செய்ய வேண்டும். போட்டி போடுபவர்கள் போட்டி போட்டுட்டும், ஓட்டெடுப்பு நடத்தட்டும். 1.5 கோடி தொண்டர்கள் என்று சொல்கிறார்கள். வாக்காளர் பட்டியலே இன்றைய தேதி வரை யாரிடமும் இல்லை என்பதுதான் உண்மை. வாக்காளர்கள் யார், யாரிடம் போய் யார் பிரச்சாரம் செய்வது? ஒற்றை ஓட்டு, 2 பேரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்படி உலகமாக அதிசயங்கள் நிறைந்த ஒரு தேர்தல். ஆனாலும் கூட நீதிமன்றம் உட்கட்சி தேர்தலிலே தலையிட விரும்பவில்லை. ஆனால் தேர்தல் சுதந்திரமாக நியாயமாக நடத்த வேண்டும் என்று அது நிபந்தனை வைத்திருக்கிறது. ஆக அந்த நிபந்தனை மீறப்பட்டால், நீங்கள் கூறியபடி ஓம்படி பிரசாத் ராவ் அவர்கள் தாக்கப்பட்டது போல இன்னும் பலரும் தாக்கப்பட்டால், கண்டிப்பாக நீதிமன்றம் அந்த தேர்தலை ரத்து செய்துவிடும். அந்த வகையில் திரு கே சி பழனிசாமி அவர்கள் இதுல இருக்கிற சில மர்மங்களையும் அதே நேரத்திலே சில உள்குத்துகளையும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். ஸோ இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ கோர்ட்டோட இன்டென்ஷன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ நியாயமான முறையில் எலெக்ஷன் வந்து நடக்கணும் அப்படின்ற விருப்பத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ கே சி பழனிசாமி அவரோட ஆர்கியூமெண்ட் என்னென்னா, 7ஆம் தேதி எலெக்ஷன்ன்றது வந்து சரியான கால அவகாசம் வந்து கொடுக்கப்படலை அப்படின்றது. ஏன் இந்த ஆர்கியூமெண்ட் வந்து கோர்ட்டுக்கு நியாயமாக படலை? ஏன்னா அது ஒரு கரெக்டான ஆர்கியூமெண்ட் தானே, 25 நாள் கொடுக்கணும் இல்லை? அது உண்மைதான். ஆனால் வந்து இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் பொதுவாக சிவில் நீதிமன்றங்கள் விதிக்கும் போது அந்த இர்ரிப்பேரபிள் டேமேஜ் என்று சொல்வார்கள். அதாவது ஈடு செய்ய முடியாத இழப்பு ஒரு தரப்புக்கு ஏற்பட போவதாக நிரூபிக்க வேண்டும். நீதிமன்றம் தலையிடாவிட்டால் எனக்கு ஏற்பட போகும் இழப்பு இனி எந்த காலத்திலும் ஈடு செய்ய முடியாது என்று நாம் வந்து நீதிமன்றத்தை கன்வின்ஸ் செய்ய வேண்டும். அப்படி வந்து இது போன்ற விஷயங்களில் கன்வின்ஸ் செய்ய முடியாது. காரணம் என்னவென்றால், நாம் வைக்கிற கோரிக்கையே தேர்தல் நியாயமாக நடத்தப்பட வேண்டும், போதிய கால இடைவெளி தர வேண்டும் என்று. ஆனால் கால இடைவெளி இவ்வளவுதான் என்று அதிமுகவின்
அமைப்பு சட்டம் துணை விதிகளிலே எதுவும் இல்லை. நடைமுறை இருக்கிறது, ஒரு வாரம் 14 நாள் என்கிற நடைமுறை இருக்கிறது. ஆனால் தேர்தலிலே முறைகேடு நடக்கும் என்பதற்கான நியாயமான அச்சம் அப்ரிஹென்ஷன் அது வந்து இந்த ஓம்படி பிரசாத் ராவ் தாக்கப்பட்டதில் இருந்து நீதிமன்றத்திற்கு புரிந்திருக்கிறது. ஏனென்றால் அவரும் அவரை போன்ற இன்னும் பலரும் கூட இன்றைக்கு நீதிமன்றம் வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். எனவேதான் நீதிமன்றம் இத்தகைய நிபந்தனையை வைத்திருக்கிறது. உண்மையிலேயே ஒரு கட்சி அது ஆளுங்கட்சியாக இருந்தது 10 ஆண்டுகள், மாமனிதர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரால் உருவாக்கப்பட்ட கட்சி, அந்த கட்சியின் உட்கட்சி தேர்தல் இவ்வளவு பெரிய குழப்பங்களோடு நடத்துவது என்பது அது தமிழ்நாட்டு சரித்திரத்துக்கே ஒரு சரியான விஷயம் அல்ல என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படி என்ன அவசரம் இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இணை ஒருங்கிணைப்பாளர், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் ஒருங்கிணைப்பாளர், இருவரும் சேர்ந்துதான் ரெட்டையிலைக்கு கையெழுத்து போட முடியும். இது நேற்றும் இதே நிலைதான், போன மாதமும் இதே நிலைதான், தேர்தலே நடக்காவிட்டாலும் இதே நிலைதானே. அப்படி என்றால் இந்த தேர்தலுக்கு என்ன அவசரம்? இந்த கேள்வி வந்து அனைவரின் மனதிலும் எழுகிறது. இவ்வளவு அவசர அவசரமாக செயற்குழுவிலே ஒரு தீர்மானம் போடுகிறார்கள். நியாயமாக பார்த்தால் அது பொதுக்குழுவுக்கு போய் ஒப்புதல் பெற வேண்டும். அப்படியான ஒப்புதல் பெற முயற்சியே எடுக்கவில்லை. மிகவும் அவசரமாக இப்படி செய்வதன் நோக்கம் என்ன? உள்நோக்கம் இருக்கிறது, ஹிடன் அஜெண்டா, மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது. அதைத்தான் நீதிமன்றமும் உணர்ந்து கொள்கிறது. இந்த வாதங்களை எல்லாம் வைத்து சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் நீதிமன்றத்திலே இருந்த போது நீதிமன்றம் அதை உணர்ந்து கொண்டுதான் இத்தகைய எச்சரிக்கையை விடுக்கிறது. தேர்தல் முறைகேடுகள் என்று நிரூபிக்கப்பட்டால் இந்த தேர்தல் ரத்தாகிவிடும். அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உட்கட்சி தேர்தல் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக நிரூபிக்கப்பட்டால் 6 மாதம் அல்ல, 1 வருடம் கழித்து கூட இந்த தேர்தல் ரத்தாகிவிடும். இதுதான் இன்றைய தேதிக்கான சட்ட நிலை. பொதுவாக ஜனநாயகத்திலே நான் வந்து வாக்கரசியலே தேர்தல் முறைகேடுகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ பேசியிருக்கிறோம், கள்ள ஓட்டிலிருந்து மாற்று ஓட்டு வரை பல விஷயங்களை பேசியிருக்கிறோம். ஆனால் உட்கட்சி தேர்தலில் முறைகேடுகள் நடத்தக்கூடாது என்று நீதிமன்றம் ஆணையிட்டது இதுதான் முதன்முறை என்று நினைக்கிறது. இல்லை, முக்கியமான விஷயம் என்னென்னா அடுத்தது ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்னு நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது போல் நாளைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு நிறைய பேர் குவிகிறாங்கன்னு வச்சுப்போமே. குவிகிறாங்கன்னா அப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணும், அப்புறம் அந்த தேர்தல் சீட்டுகள்லாம் நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கு. 7ஆம் தேதிக்குள்ளே நடத்தி முடிக்க முடியாது, நிறைய பேர் உள்ளே கண்டெஸ்ட் பண்ண விரும்புகிறாங்கண்ணா இல்லையா? ஸோ அப்போ அந்த சூழல் என்ன நடக்கும்? அதுதான் நீதிமன்றத்தின் விருப்பம். அதாவது இதில் நேரடியாக இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் தர முடியாது, ஆனால் மறைமுகமாக ஒரு தடை இது. எப்படி என்றால் எந்த விதமான முறைகேடுகளும் இல்லாமல் என்றால் அனைவருக்கும் நீங்கள் வேட்புமனு தர வேண்டும். வேட்புமனு பரிசீலனை, அதுவே கண்டிப்பாக பல வேட்புமனுகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகத்தான் இருக்கும். பரிசீலனையில் தவறு செய்தால் திரு பொன்னையன் அவர்கள் மீது வழக்கு பாயும், திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் மீது வழக்கு பாயும். எனவே வந்து பரிசீலிக்க தகுந்த வேட்புமனுக்கள், உதாரணமாக ஒரு 10 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக வைத்தால் நீங்கள் தேர்தல் நடத்த வேண்டும். நீங்களே கூறுவது போல தேர்தல் நடத்துவது என்பது அது பிரம்ம பிரயத்தனம். ஆக 7ஆம் தேதிக்குள் தேர்தல் முடிவுகள் வெளிவராது. இதுதான் நடக்க போகிறது. அப்படி என்றால் நீதிமன்றம் ஒன்று நேரடியாக இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் தரவில்லை, ஆனால் மறைமுகமாக நிபந்தனை விதித்திருக்கிறது. அது என்னவென்றால் தேர்தலை நியாயமாக நடத்துங்கள், முறைகேடுகள் நடந்தால் தேர்தலை ரத்து செய்வோம். அப்படி என்றால் எதிர்த்தரப்பு இப்போது என்ன செய்ய வேண்டும்? முறைகேடுகள் நடந்ததாக உண்மையாக நடந்திருந்தால் அதை வந்து நீதிமன்றத்திலே நிரூபிக்க வேண்டும். வழக்கு நீதிமன்ற நிலுவையிலே இருக்கிற விஷயம். என்னை கேட்டால் நீதிமன்ற நிலுவையிலே இருக்கிற இந்த விஷயத்தில் தேர்தல் நடத்தக்கூடாது, அதுதான் நல்லதும் கூட. ஏனென்றால் எதிர்த்தரப்பிலே பெரிய பெரிய மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்கிறார்கள், கற்றறிந்த வழக்கறிஞர்கள், சட்ட நுணுக்கம் தெரிந்தவர்கள். அவர்களுக்கும் இதெல்லாம் நன்றாக புரியும், அவர்களும் இதை எடுத்து சொல்லி இருப்பார்கள். ஆக அதிமுக தனது முடிவை மறுபரிசீலனை செய்யலாம், அல்லது முறைகேடுகளே இல்லாமல் தேர்தல் நடத்தலாம். அப்படி தேர்தல் நடத்துவதென்றால் உலகத்திலேயே ஒரு கோடி பேர் கலந்து கொண்ட உட்கட்சி தேர்தல் என்பது இதுவாகத்தான் இருக்கும். இது ஜெயலலிதா காலத்தில் இது கிடையாது. காரணம் என்னவென்றால் அவர்கள் தனிப்பெரும் தலைவராக இருந்தார்கள், யாரும் எடுத்து வேட்புமனு போட மாட்டார்கள். ஆனால் இங்கு அப்படி அல்ல, இவர்கள் தனிப்பெரும் தலைவர்கள் அல்ல, பகுதி தலைவர்கள். அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் வரத்தானே செய்யும். ஸோ அதை ப்ராக்டிக்கலாக நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு தேர்தல் நடத்துறது வந்து ப்ராக்டிக்கலாக சாத்தியமே கிடையாது. இந்த தேர்தல் எப்போ சாத்தியப்படும்னா, யாருமே கண்டெஸ்ட் பண்ணாமல் இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் மட்டும் கண்டெஸ்ட் பண்ணால் தான் இது சாத்தியம் இல்லையா? ஸோ அப்போ ஒரு நியாயமான எலெக்ஷன் நடத்தணும்னு ஹைகோர்ட் வந்து தீவிரமாக இருந்தாச்சுன்னா தேர்தலே நடக்காது, இப்போ வாய்ப்பே இல்லை இல்லையா? இது சாத்தியம் இல்லைன்னு தான் தோணுது. இந்த மாதிரியான தேர்தல் தேர்ந்தெடுப்பு என்பது மக்களதில் எம்ஜிஆருக்கு சாத்தியம், ஜெயலலிதா அவர்களுக்கு சாத்தியம், மற்றவர்களுக்கு சாத்தியம் இல்லை. இதுதான் உண்மை. காரணம் என்னவென்றால் இவ்வளவு பேர் கலந்து கொள்கிற தேர்தல் நடத்த முடியாது. அப்படி என்றால் இந்த நிபந்தனை, இந்த விதி வந்த வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 1975
சிதம்பரத்திலே பொதுக்குழு. அதற்கு முன்னதாக 72 கட்சி துவக்கம், 73 திண்டுக்கல் தேர்தலில் வெற்றி. பலரும் வந்து கட்சியிலே வந்து இணைகிறார்கள். எம்ஜிஆரால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் கட்சிக்குள் வருகிறார்கள். அவர்கள் ஒன்று கூடி ஒரு அரண்மனை சதி, எம்ஜிஆரையே வந்து பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று. அதற்கான தீர்மானம் சிதம்பரம் பொதுக்குழுவில் வருவதாக மக்கள் திலகம் உணர்கிறார். பெரிய பிரச்சனையாகிறது, பத்திரிகைகளெல்லாம் செய்தி வருகிறது 75. அப்படியான தீர்மானம் கடைசியிலேயே வரவில்லை, பிசுபிசுத்து விட்டது அந்த முயற்சி. ஆனால் எம்ஜிஆர் என்ன நினைத்தார் என்றால், தன் உழைப்பினால் உருவான இந்த கட்சி யாரோ ஒரு சிலர் கைக்கு போய்விடக் கூடாது என்று நினைத்து ஏதாவது இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உணர்ந்தார். அவர் முதலிலேக எடுத்த அஸ்திரம் வந்து கையிலே பச்சை குத்தி கொள்வது. அதிமுக தொண்டர்கள் கழக கொடியை கைகளில் பச்சை குத்திக் கொள்ள வேண்டும் என்றார். இது அரசியல் அடிமைத்தனம் என்கிற விமர்சனம் எழுந்தது. திரு ஹண்டே அவர்கள் தன் தலைமை நிலைய செயலாளர் பதவியவே ராஜினாமா செய்தார். இதெல்லாம் தான் வரலாறு. 76 என்ன செய்தார் என்றால், மறைந்த மூத்த வழக்கறிஞர் என்.சி. ராகவாச்சாரி, அனைத்து உறுப்பினர்களாலும் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை சேருங்கள் என்கிற ஒரு யோசனையை சொன்னார். எம்ஜிஆருக்கு அது பிடித்திருந்தது. அப்படி பிறந்ததுதான் அதிமுகவின் அமைப்பு சட்டத்திலே விதி எண் 20. இந்த விதி எண் 20, இது விதி என்னாலும் காப்போம் என்று அதற்கு செறிவூட்டி வைத்தது ஜெயலலிதா. அதிமுகவின் பொதுச் செயலாளர் அனைத்து அடிப்படை உறுப்பினர்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு தேர்தல் நடத்த முடியுமா? முடியாது. ஆனால் என்ன மறைமுக அர்த்தம் என்றால், அனைத்து தொண்டர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர் அதிமுகவின் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும். இதுதான் அதன் அர்த்தம். அந்த விதியின் 20 2017 பொதுக்குழுவிலே மாற்றினார்கள். பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தால் போதும் என்று மீண்டும் இப்போது அதையே மாற்றிய மறுதினமே தேர்தல் அறிவித்திருக்கிறார்கள். அடிப்படை உறுப்பினர்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. வாக்காளர் பட்டியல் எங்கே இருக்கிறது? போதுமான நேரம் எங்கே இருக்கிறது? போட்டியிட வேண்டும் என்றால் இருவர் இருவராக செல்ல வேண்டும். ஒருவர் ஒருவராக செல்லக்கூடாது, இருவர் இருவராக செல்ல வேண்டும். இருவர் இருவராக சென்று எந்த காலத்திலே பிரச்சாரம் செய்து முடித்து எந்த காலத்திலே தேர்தல் நடத்துவது? ஆக ஜனநாயகம் என்கிற ஒரு போர்வையிலே நடத்தப்படுகிற ஒரு மோசடியான விஷயம். நீதிமன்றம் அதை உணர்ந்திருக்கிறது. அதனால்தான் நீதிமன்றம் முறைகேடு நடந்ததாக நிரூபிக்கப்பட்டால் தேர்தல் எப்படி நடந்தாலும் நாங்கள் ரத்து செய்வோம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போயிருந்தது. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் எப்போ போல ஒரு டீட்டெயில் ரிப்பீட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.